தமிழ் வணக்கம் உலகம் முழுவதிலும் இருபதாம் ஆண்டு மரண தண்டனைகளை குறைக்க வைத்திருக்கின்றது கொரோனா உலகத்தில் கடந்த வருடங்களில் இல்லாத அளவிற்கு மரண தண்டனையில் நாட்டம் கொண்ட நாடுகள் அவற்றை குறைத்திருக்கின்றன இதற்கு முக்கியமான காரணம் நீதிமன்றங்களை நடத்த முடியாத காரணத்தினால் கொரோனா தொற்று காரணமாக நீதிமன்றங்கள் மூடப்பட்ட காரணத்தினாலும் பலருக்கு மரண தண்டனைகள் விதிக்கப்படாமலே போயிருக்கின்றன இதை தவிர பல நாடுகள் இனிமேல் மரண தண்டனையை தாம் விதிப்பதில்லை என்ற முடிவிற்கு வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் ஏறத்தாழ சத்திய பிரமாணமே செய்திருக்கின்றன இவ்வாறு மரண தண்டனை வழங்க மாட்டோம் என்று கூறுகின்ற நாடுகளினுடைய தொகை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்லுகின்றது மரண தண்டனை வழங்காத நாடுகள் நவீன ஜனநாயகத்தை புரிந்து கொண்ட நாடுகள் என்கின்ற அடிப்படையில் அந்த நாடுகளிடம் முதலீடு செய்வதற்கும் அந்த நாடுகளுடன் உறவு வைப்பதற்கும் உலக சமுதாயத்தினுடைய நிதியங்கள் பாதுகாப்பானதாக இருக்கும் என்கின்ற ஒரு கருத்து இப்பொழுது மேலோங்கி வருகின்றது உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அரை பங்கு மரண தண்டனைகள் குறைவடைந்திருக்கின்றன ஈராக் சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் கூட இந்த குறைவு காணப்பட்டிருப்பது உலகத்தை ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றது கழுத்தை அறுத்தல் தூக்கு கயிற்றில் தொங்கவுடல் நச்சு ஊசி அடித்தல் மின்சார நாற்காலியில் உட்கார வைத்து மின்சாரத்தை அழுத்துதல் துப்பாக்கியால் சுடுதல் என்பவற்றின் மூலமாக என்பவற்றின் மூலமாக மரண தண்டனைகளை நிறைவேற்றி வந்த உலகமானது தன்னுடைய செயல் குறித்த தலைக்குனிவை மெல்ல மெல்ல சந்திக்க ஆரம்பித்திருக்கின்றது மரண தண்டனைகளில் உலகத்தின் முன்னணி வகித்து கொண்டிருந்த நாடு சவுதி அரேபியா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மன்னர் சல்மான் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததன் பின்னதாக கழுத்தரப்பு மரண தண்டனைகள் தொடர்ந்து உயர்வடைந்து வந்தன இப்பொழுது அந்த நாட்டில் கூட வீழ்ச்சியடைந்து இருப்பது ஆச்சரியமான உண்மைதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சவுதி அரேபியாவில் நூற்றி எண்பத்தி நான்கு பேருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அது இருபத்தி ஏழாக குறைந்திருக்கின்றது இது எண்பத்தி ஐந்து வீதமான வீழ்ச்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈராக்கில் நூறு பேருக்கு மரண தண்டனை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாற்பத்தி ஐந்தாக குறைந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நானூற்றி எண்பத்தி மூன்று பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது உலகம் முழுவதிலும் பத்து வருடங்களில் இல்லாத அளவிற்கு இது வீழ்ச்சி என்று கூறப்படுகின்றது இந்த மரண தண்டனை வழங்கலில் உலகத்தின் முதலிடத்தை இடத்தை பிடித்திருக்கின்ற நாடு ஈரான் இருநூற்றி நாற்பத்தி ஆறு பேருக்கு மரண தண்டனை வழங்கியிருக்கின்றது இரண்டாவது இடத்தை எகிப்து பிடித்திருக்கின்றது நூற்றி ஏழு பேருக்கு மூன்றாவது இடத்தை ஈராக் நாற்பத்தி ஐந்து பேருக்கு நான்காவது இடத்தை சவுதி அரேபியா இருபத்தி ஏழு பேருக்கு மரண தண்டனை வழங்கியிருக்கின்றது பங்களாதேஷ் இரண்டு பேருக்கு பொட்ஸ்வானா மூன்று பேருக்கு இந்தியா நான்கு பேருக்கு ஓமான் நாடு நான்கு பேருக்கு கட்டார் ஒருவருக்கு சோமாலியா பதினோரு பேருக்கு தென் சூடான் இரண்டு பேருக்கு தைவான் ஒருவருக்கு அமெரிக்கா பதினேழு பேருக்கும் மரண தண்டனைகளை விதித்திருக்கின்றது இவ்வாறு மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களில் பதினாறு பேர் பெண்கள் இவர்கள் எகிப்து ஈரான் சவுதி அரேபியா ஓமான் ஆகிய நாடுகளில் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கின்ற நூற்றி தொன்னூற்றி மூன்று நாடுகளில் பதினேழு நாடுகளில் தூக்கு தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன அதேவேளை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுடன் ஒப்பிட்டால் உலகளாவிய வீழ்ச்சி இருபத்தி ஆறு வீதம் குறைவாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுடன் ஒப்பிட்டால் எழுபது வீதமான குறைவு ஏற்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மரண தண்டனைகளை வழங்குகின்ற தன்மையானது மரண தண்டனை அதிகரிப்பில் எகிப்து முக்கியமான நாடாக இருக்கின்றது இந்த நாட்டில் மூன்று மடங்கு அதிகரித்திருக்கின்றது இவ்வாறு மரண தண்டனைக்கு உள்ளானவர்களில் இருபத்தி ஐந்து வீதமானவர்கள் அரசியல் எதிரிகளை பழி வாங்குவதற்காக இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது சீனாவில் ஒருவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது கம்யூனிச எதிர்ப்பாளர் என்று கூறப்படுகின்றது ஆனால் சீனாவில் அறிய முடியாத அளவிற்கு இரகசியமான முறையில் பெருந்தொகையானவர்கள் தூக்கில் போடப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகமும் நிலவுகின்றது அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் பதவி விலகிய காலம் நெருங்குகின்ற பொழுது எதற்காகவோ பலரை விரைவாக தூக்கில் போட்டார் பேர் தூக்கில் தொங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது நூற்றி இருபத்தி மூன்று நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையில் நாம் இனிமேல் மரண தண்டனையை விதிக்க மாட்டோம் என்று கூறியிருக்கின்றன இது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக இருக்கின்றது ராணுவ ஆட்சி தர்பார் மரண தண்டனை போன்ற கிரிமினல் குற்றங்களை நாடுகள் செய்கின்ற பொழுது அந்த நாடுகளினுடைய பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செய்வதற்கு உலக சமுதாயங்கள் முன்வராது அவ்வாறு முதலீடு செய்திருந்தால் அந்த நாட்டின் பங்கு சந்தையில் இருந்து முதலீட்டை மீட்க வேண்டும் என்கின்ற அழுத்தம் வருகின்றது உதாரணமாக மியன்மார் நாட்டினுடைய ராணுவத்தினுடைய நிதியம் மிகப்பெரிய நிதியமாக இருக்கின்றது இதில் உலகில் பெரிய நாடுகளினுடைய பென்ஷன் நிதியங்கள் தங்களுடைய பணத்தை முதலீடு செய்திருக்கின்றன இத்தகைய ஒரு காட்டுமிராண்டித்தனமான நிர்வாகத்தை நடத்துகின்ற மியன்மார் ராணுவத்தினுடைய ஆட்சி நடைபெறுகின்ற ஒரு நாட்டில் பங்கு சந்தையில் முதலீடு செய்யக்கூடாது அப்பணத்தை உடனடியாக மீட்க வேண்டும் ஏனென்றால் அரசு திடீரென வீழ்ந்து விடுமாக இருந்தால் முதலீடு செய்த பணம் நாசமாக போய்விடும் இதுபோலத்தான் போலத்தான் இராணுவ சர்வாதிகாரம் கொண்ட நீதிமன்றங்கள் இறந்து போன நாடுகளில் முதலீடு செய்கின்ற பொழுது ஆபத்து பேராபத்தாக வரும் மரண தண்டனையையும் நீதியற்ற முறையில் மக்களை கைது செய்து சிறையில் வைத்திருத்தல் போன்ற அடாவடித்தனங்கள் எல்லாம் உலகத்தின் எதிர்கால பொருளாதாரத்துடன் தங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் திருந்தி வரும் உலகத்தின் செய்தியாக இது இருக்கின்றது தொடர்ந்து வருகின்றன செய்திகள் இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீ சேர்த்துறை வணக்கம்